நண்பர்களே, நாம் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். அதாவது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும், நம்ம சேனலில் வந்து ரொம்ப வித்தியாசமான படங்கள், ரொம்ப தனித்துவமான படங்கள், யாரும் அதிகம் பார்க்காத படங்கள், எந்த சேனல்லையும் அதிகமாக போடாத படங்கள், ரொம்ப சர்ச்சைக்குள்ளான படங்கள், உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படங்கள், குறிப்பாக வந்து அரசாங்கத்தாலே தடை செய்யப்பட்ட படங்கள்லாம் வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணிகிட்ருக்கோன்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. அதுதான் வந்து படம் பார்க்கக்கூடாதுன்னு அரசாங்கமே தடை பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஏன் விமர்சனம் பண்ணுறீங்கன்ட்டு. அதாவது தடை பண்ணுற அளவுக்கு அந்த படத்தில் என்ன இருக்குது, அப்படி அந்த படத்தோட கதை தான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த படத்தை வந்து விமர்சனம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து அந்த படத்தை பார்க்கறதுக்காக ஆசைப்பட்டு அந்த படத்தோட லிங்க் வந்து அனுப்புங்கன்னு சொல்லி கமெண்டில் கேட்குறாங்க. அது வந்து தடை செய்யப்பட்ட படங்கிறதுனால அந்த மூவி லிங்க்கை நான் அனுப்பிச்சேன்னா அஃபிஷியலாக வந்து என்னுடைய சேனலுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ வந்து எனக்கிட்ட மூவி லிங்க் கேட்காதீங்க, நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த படத்தோட டைட்டில் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி நீங்களே பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்துடலாம். படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாமியார் மருமகனுக்குள்ளே நடக்கிற ஒரு உணர்ச்சி போராட்டம் தான் இந்த முழு படமே. அதாவது இரண்டாம் உலகப்போர் நடந்துகிட்டு இருந்தப்போ நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பேர் ஹனியுல்லா. இது வந்து ஒரு சவுத் கொரியன் படம். இது 2013 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ஆரம்பித்தோடனே மார்க்கெட்டில் ஒரு பெண்ணு வந்து நின்றுக்கிட்டு பலகாரம் விற்றுக்கிட்டு இருக்கா. அவர் ரொம்பவே வெக்கப்பட்டு தயங்கி சங்கோஜப்பட்டு விற்றுக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் அங்கே ஒரு குடிகாரம் வர்றான், அவன் என்ன பண்ணுறான், இவங்ககிட்ட வம்பு இழுக்கிறான். அந்த சமயம் பார்த்து வேற ஒரு பெண் வந்து அந்த இடத்துல வந்து கடையை போட்டுடுறா. இப்போ என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கா. அங்கே ஒரு பையன் வர்றான், அவன் வந்து ஒரு கை குழந்தை கையில் தூக்கிட்டு வர்றான். அங்கே வந்து அக்கா இந்த என்னோடய தம்பி நீங்கள் வச்சுக்கோங்க, நான் வந்து அர்ஜென்ட்டாக உச்சா வந்து போயிட்டு வந்துடுறாங்கிறான். சரி, இவ்வளோ அந்த குழந்தைய வாங்கிக்கிறா. இப்போ டக்குன்னு அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அந்த பலகார கோடி எடுத்துகிட்டு தப்ப தவன் ஓட ஆரம்பிக்கிறான். உடனே இவ்வளோ அந்த குழந்தை தூக்கிட்டு அவன் விரட்டிட்டே போகிறான். போனால் ஒரு முட்டுச்சந்தில் வந்து அவன் உட்காந்து அந்த பலகாரலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் போயிட்டு கோவப்பட்டு அவன் திட்டுறா, அவன் அடிக்கிறா, ஏன் இப்படி திருடுற தப்பு இல்லையா அப்படிங்கிறா. உடனே அந்த பையன் சொல்கிறான், இல்லை ரொம்ப பசிச்சுது அதாங்க திருடிட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கு அவள் சொல்கிறா, உனக்கு மட்டும்தான் பசியா, எல்லாருமே பசியில் தான் இருக்காங்க, இந்த போர் நடந்து வந்து எல்லாமே கஷ்டப்பட்டுருக்காங்க, என்னை பார்த்துக்க, நானே வந்து பெரிய பணக்கார பொண்ணு, பட் வந்து இப்போ அந்த போர்னால வந்து என்னுடைய சொத்து பத்தில் இழந்து என்னுடைய கணவனையும் இழந்து இப்போ வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு என்னோடய தங்கச்சியும் என்னோடய ஒரு சின்ன குழந்தை பெண்ணையும் வந்து வச்சு காப்பாற்றிகிட்டு இருக்கேன், அவங்களை சாப்பாடு போடணும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற தான் கஷ்டத்தை சொல்லி அழுகுறா. இப்போ அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் வந்து பெரியவங்க, நீங்கள் எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க, நான் சின்ன பையன் நான் என்ன பண்ண முடியும் அப்படி மாதிரி கேட்குறான். சரி ஓகே வா என் கூட அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறா. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நல்ல வியாபாரம் நடக்குது. அப்போ வியாபாரம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், மிச்சம் மீன் அந்த பலகாரத்தெலாம் வந்து அவனுக்கே கொடுக்குறா, நீ கொண்டு போய் சாப்பிடுப்பாங்கிறா. அப்போ பார்த்தா அது கூட வந்து ஒரு புத்தகத்தை கொடுக்குறா, இந்த பாரு நீ வந்து நல்லா படிக்கணும், படிப்பு தான் வந்து உன்னை உயர்த்தும், ஸோ வந்து நீ நல்லபடியாக படித்து ஒரு பெரிய வாத்தியாராக வரணும், அதான் என் ஆசை அப்படிங்கிற அவனும் சரிக்காங்கிறான். அதுக்கப்புறம் மண்ணாக அந்த பையன் வந்து வியாபாரம் பண்ண வர்றான். பட் அவன் வந்து அப்புறம் வரதே இல்லை. இவனுக்கு வந்து அந்த பையனுக்கு அந்த பெண்ணை பார்க்கணும்னு ஆர்வம். ஏன்னா அந்த பெண்ணும் இவன் மேலே காமிச்ச அந்த அன்பும் அந்த கருணையும் அந்த ஆதரவும் வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. அந்த பெண் மறுபடியும் வரமாட்டாங்கன்னு ஏங்குறான். பட் அவன் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அப்படியே நாட்கள் ஓடுது, சில வருஷங்கள் கழித்து இப்போ காட்டுறாங்க. இப்போ அந்த பையன் வந்து பெரியனா வளர்ந்துருக்கான், ஒரு 20 வயசு ஆகிடுச்சு. இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே வந்து இவன் நல்லபடியாக படித்து ஒரு வாத்தியார் ஆகிட்டுக்கிறான். இப்போ புதுசாக வந்து ஸ்கூலில் போய்ட்டு ஒரு வாத்தியாராக ஜாயின் பண்ணுறான். அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பெண் இருக்கா, அந்த பெண் வந்து இவனையே பார்த்து வழிகிறா, இவனை பார்த்து சிரிக்கிறா, இவனை பார்த்து விரும்புகிறா. இப்போ மறுநாள் நான் பண்ணுறா, அந்த பெண் வந்து இவனை வெளியே கூப்பிட்டு போகிறேன், நான் அவங்களை வந்து ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் வாங்க அப்படின்ட்டு அங்கே போய் தன்னுடைய அம்மா கிட்ட வந்து கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறா. அவங்கள பார்த்துட்டு இவன் அப்படியே ஷாக் ஆகிறான், அதிர்ச்சி ஆகிறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு தொலைஞ்சு போன ஒரு புதையில் வந்து மறுபடியும் கிடச்சா எப்படி சந்தோஷப்படுவாங்களோ அப்படி ஒரு சந்தோஷப்படுறான். பட் அவங்களுக்கு வந்து இவனை அடையாளம்னு தெரியல. அதனால் வந்து அவங்க திருதிட்டு முடிக்கிறாங்க, ஏன் அப்படி நம்மளை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான், அவன் சாப்பாடெலாம் போடுறாங்க, இவன் நல்லா சாப்பிட்றான், நல்லா பேசுகிறான். அப்போ வந்து அவன் என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டிக்கிறான். இப்போ அந்த பெண்ணு கிண்டல் பண்ணுறான், என்ன இது எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டிக்கிறியே அப்படின்னு மாதிரி கிண்டல் பண்ணுறான். அவனை வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போக ஆரம்பிக்கிறான், அவளுக்கு வந்து சின்ன சின்ன உதவிகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான், அவங்க குடும்பத்தை நல்லா பழக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு தங்கச்சி இருக்காங்க. அதாவது அந்த போர் நடக்கும்பொழுது குண்டு வெடிப்பில் வந்து அவங்க கை குழந்தை வந்து இறந்து போயிருக்கும். அதனால் வந்து அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ வந்து மேலே வந்து அவங்க ஃப்ளைட் போயிட்டுருக்கு, அந்த சத்தத்து கேட்டு அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் வந்து ரொம்ப பதட்டப்படுறாங்க. வந்து நம்ம ஹீரோயின் பிடிச்சி திட்டுறாங்க, அவங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே அவளை பிடிச்சி கடிச்சு வச்சிடறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா போயிட்டு அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை சமாதானப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு போய் விடுறான். இப்போ வெளியே வந்து பார்த்தா கொல்லப்படுத்தல, நம்ம ஹீரோயின் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நேரம் கிட்ட போகிறான், போயிட்டு அவங்க போனோன்னா அவங்க எழுந்திரிச்சு போகிறான்னு பார்க்குறாங்க. இப்போ அவளை பிடிச்சி உட்கார வைக்கிறான், உட்காருங்க உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு டென்ஷன் மாதிரி ஒரு ஆயில்மெண்ட் எடுத்து தடவுறான். இப்போ அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு அழகாக அன்பாக ஊதி அவங்களை வந்து ஒரு தடையை கொடுத்து வருடி கொடுக்குறான், ரொம்ப அன்பாக பண்ணுறான். அது வந்து அந்த ஸ்பரிசை வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கணவனை இழந்து விதவையாக இருக்காங்க. இந்த ஆணோட ஸ்பரிசை வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி தூண்டுதல் ஏற்படுத்துது. ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்க, அங்கே கிளம்பலாம் அப்படி முயற்சி பண்ணுறாங்க. இப்போ டக்கு நான் என்ன பண்ணுறேன், அப்படியே அவங்களுக்கு பிடிச்சி கட்டி பிடிக்கிறான். பிடிச்சது பாருங்க நான் உங்களுக்காக இருக்கேன், எனக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும், ஸோ கடைசியில் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். டக்கு அவன் என்ன பண்ணுறான், இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மனசு நினச்சிக்கிட்டு அவன் அப்படியே அவன் வீட்டு வேலைக்கு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ மறுநாள் வந்து ஒரு புத்தகம் கொண்டு போய் கொடுக்குறான் அவங்ககிட்ட. அதான் அவங்களுக்கு புத்தகம் படிக்கிறதா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, இது ரொம்ப நல்ல புத்தகம்,
படிச்சு பாருங்க அப்படிங்கிறான். அதுல வந்து ஒரு லெட்டரும் வச்சிருக்கான். இப்ப அந்த லெட்டர் அவங்க எடுத்து படிக்கிறாங்க. அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னா, இது பாருங்க, நான் உங்களால்தான் நான் நீ நல்லபடியா நல்ல நிலைமையில இருக்கேன். அதாவது சின்ன வயசுல நீங்க சொன்ன அறிவுரை கேட்டுதான் வந்து நான் நீ வாத்தியாரா இருக்கேன். என்னை வந்து ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாதர் வந்து தத்து எடுத்துக்கிட்டாரு. அவரு தான் என்னை படிக்க வச்சார். நான் நல்லபடியா படிச்சு இன்னைக்கு ஒரு காலேஜ்ல சாரி ஒரு ஸ்கூல் வந்து வாத்தியாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கான். அதை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ இது போல அடிக்கடி அந்த வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். மறுபடியும் ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது அவங்க கிட்ட ஒரு பொருளுக்கு கொடுக்குறான். என்ன பார்த்து வந்து கை துப்பாக்கி கொண்டு போய் கொடுக்குறான். என்னன்னா, இந்த நான் விசாரிச்சேன், எங்க அக்கம் மாதிரி வந்து நிறைய பொறுக்கிங்க ரவுடிங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ நீங்க இந்த வீட்டில் வந்து மூணு பேர் பெண்கள் மட்டும் தனியா இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வரும், இது வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை துப்பாக்கி கொடுக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ நீ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண தெரியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் கத்துக் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து அப்படியே கை பிடிச்சி கத்துக் கொடுக்குறான். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த உணர்ச்சிகள் தூண்டப்படுது. இவன் வந்து தன்னுடைய காதல வந்து அப்படியே அந்த அவங்களோட ஸ்பரிசலையும் வெளிப்படுத்துறான். அது அவங்களுக்கும் புரியுது, அவங்களுக்கும் இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, இது வந்து தப்பு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே தயங்கிட்டே வந்து, இல்லை எனக்கு வேணாம், நான் இன்னொரு நாளைக்கு கற்றுக்கிறான்ட்டும் வேலைக்கு போயிடுறாங்க. இப்போ அந்த பெண் என்ன பண்ணுறான், சரி சரி எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவள் வர்றா. உடனே அவளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே வந்து அவன் அவங்கள பார்க்குறான். அவங்க வந்து இவன் இவனை பார்க்குறாங்க. அப்படியே அவங்களுக்குள்ளே வந்து மனசுக்குள்ளே வந்து அவங்க காதலை வந்து வெளிப்படுத்திக்கிறாங்க. அவங்க வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. இப்போ மறுநாள் வந்து அவங்க வீட்டில் அந்த அடிப்பம்ப் வந்து ரிப்பேர் ஆகிருக்கு, வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அது தண்ணி அப்படியே பீச்சி அடிக்குது, அது வந்து ட்ரெஸ் எல்லாம் அப்படி நனைஞ்சிருது. இதை பார்க்குற ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே போயிட்டு அவங்களோட கணவரோட ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது சொல்கிறாங்க, இது வந்து என் கணவரோட ஞாபகமாக வச்சுருக்கேன், என் கணவர் வந்து கல்யாணத்துக்கு அப்போ போட்டுக்கிட்டது, அவரோட ஞாபகம் இது மட்டும் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லி கொடுக்குறா. சரின்ட்டு இவனும் போயிட்டு அது ரூம்குள்ளே போயிட்டு போட்டு வெளியே வர்றான். அதை பார்க்கும்போது அவங்க வந்து உணர்ச்சிப்படுறாங்க. அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே காதல் வருது. அது தன்னுடைய கணவரோட ட்ரெஸ்ஸை போட்டுருந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வருது. இவனும் அவங்கள பார்த்து அப்படியே அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்துகிறான். இப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த பெண்ணுக்கும் இவன் மேலே ஒரு ஆசை வருது. அந்த சின்ன இருக்கா இல்லையா, இப்போ அவன் ஈரோட பெண்ணு, அவளை வந்து இவனை விரும்ப ஆரம்பிக்கிறா. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, இவனை நினச்சி வந்து ஒரு காதல் கவிதை எழுத ஆரம்பிக்கிறாள். அதை எழுதி கொண்டு போய் தன் அம்மா கிட்டே வந்து கொடுத்து, அம்மா அதை உன்னி உன் வாய்ஸில் படிச்சு காட்டுமா படிமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ அவங்க அதை படிக்கிறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம ஹீரோயின்ஸ் அது பொருத்தமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. என்னென்னா, அதாவது நான் உங்களை பார்த்த முதல்ல வந்து உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது ஒரு பிரிஞ்சு போன குடும்பம் வந்து திடீர்னு ஒன்று சேர்ந்தால் எவ்வளோ சந்தோஷம் அடைவாங்களோ அந்த மாதிரி சந்தோஷம் உங்களை பார்க்கும்போது கிடைக்குது. நான் பார்க்குற கேட்குற எல்லாத்துலேயுமே நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் மறுபடியும் கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு கவிதையாக எழுதியிருக்கா. அதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து தான் வந்து அவனுக்கு எழுதுற மாதிரி, அவன் தனக்கு எழுதுற மாதிரி வந்து அப்படியே அவங்க நினச்சி பார்த்துக்கிறாங்க, சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்போ மறுநாள் வந்து அவன் வர்றான், இந்த புக்கை அவன்கிட்ட கொடுக்குறாங்க. பட் அந்த லெட்டர் வந்து அவன் கவனிக்காமல் விட்டுறான். இப்போ வேற ஒரு புத்தகத்தை வந்து அவன் கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்குறான். இந்த புத்தகத்தையும் வந்து படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறான். இப்போ அதை வாங்கி நம்ம அந்த ஹீரோயினோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வந்து பார்க்குறா. அதில் என்ன பண்ணியிருக்கான்னா, வந்து அந்த கதையில் வந்து ஒரு ரெண்டு மூணு லைனை வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கான் ரெட்டில். அதாவது அந்த லைனில் என்ன வருதுன்னா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவங்களை வந்து விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை வந்து அவன் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம அந்த சின்ன பையன் நினச்சிக்கிறான்னா, இவன் வந்து நம்மளை காதலிக்கிறான், நம்ம லவ் லெட்டர் கொடுத்ததுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிறான். அவன் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறான். பட் நம்ம கதாநாயகி தெரியும், அவன் வந்து தான் பொண்ணை லவ் பண்ணல, தன் தான் லவ் பண்ணுறான், தனக்காக தான் வந்து இந்த விஷயத்தை எழுதியிருக்கான் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து இது தப்புன்னு படுது. சரி, அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஓகே நம்ம வந்து இந்த ஊரில் இருக்க வேணாம், நம்ம வெளியூர் போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ மறுநாள் ஸ்கூலில் இருக்கான், மற்ற வாத்தியாரெலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுபோல் அந்த பெண் வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரல, இனிமேல் வரமாட்டான்றாங்க, அவங்க வந்து ஊரே காலி பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோம், ரொம்ப அறக்க பறக்க அங்கேருந்து ஓடி வரான். அந்த வீட்டில் வந்து பார்க்குறான், பார்த்தா அந்த வீடியோ வந்து காலி அறிக்கையெல்லாம் கிளம்பி போயிட்டுறாங்க. உடனே அவன் சின்ன ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அதே போல தான் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அவனை விட்டு போயிருப்பாங்க. இப்போவும் திடீர்னு அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படி அவன் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நம்ம ரொம்ப வருத்தப்படுறான். இப்போ கொஞ்சம் வருஷம் கழித்து காட்டுறாங்க. இப்போ வந்து அந்த பெண் இருக்கா இல்லையா, அவள் வந்து நல்லா படித்து அவளும் வந்து ஒரு வாத்தியார் ஆகிட்டுறான். இவன் வாத்தியார் வேலை செய்கிற அதே ஸ்கூலில் தான் அந்த பெண் வாத்தியாராக இருக்கா. இப்போ என்ன பண்ணுறா, அவள் வந்து அவங்க அம்மா வரத்து கூப்பிட்டு போகிற வாமான்ட்டு அவள் எங்கன்னு கேட்குறாங்க. இல்லை நீ அங்கே வந்து பாரு, உங்கள் சஸ்பென்ஸ் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறா. அவங்க ஒரு ஹோட்டலில் பார்த்தா அவங்க ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து இவங்க ஷாக் ஆகிறாங்க. இப்போ அந்த பெண் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அம்மா கிட்ட, இல்லைம்மா நான் இருந்தால் அவர் வந்து பேச வைக்கப்படுவார், நான் வெளியே போயிடுறேன், நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு வெளியே போகிறா. இப்போ அவங்க ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோ கிட்ட, இதை பாருங்க, என் பெண்ணு வந்து ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அது யார் நான் தெரியல, பார்த்தா இங்கே வந்து பார்த்தா தெரியாது, நீங்கள் தான்ட்டு. ஸோ வந்து என் பெண்ணு உங்களை ஆசைப்படுறா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இது பாரு என்னுடைய மனசு என்னாக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கு அவங்க என்னன்றாங்கன்னா, இல்லை நீங்கள் நம்ம நினைக்கிறதுலாம் வந்து நடக்காது, அது வந்து இந்த சமுதாயம் ஏற்றுக்காது, அது வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். பட் அதுக்கு அந்த ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து என் பெண்ணுக்கு வந்து உங்களை பிடிச்சிருந்தா நீங்கள் கட்டிக்கிங்க, நீங்கள் வேணானாலும் நான் போய் என் பொண்ணு சொல்லிடுறேன், உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுறேன், ஆனால் என்ன கொஞ்சம் வருத்தப்படுவாவோ, நீங்கள் கட்டிக்கிட்டுனா ரொம்ப நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. டக்குனு இதை கேட்ட ஹீரோ என்ன சொல்கிறான், நான் கட்டிக்கிறேன், ஆனால் உங்கள் பொண்ணுக்காக இல்லை உங்களுக்காக
ஆனால் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள்ன்றான், என்னென்னா நீங்கள் வந்து மறுபடியும் லைஃப் என்னை விட்டு போகக்கூடாது, நாம் வந்து ஒன்றா ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக வாழணும், நான் வந்து கடைசி வரைக்கும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உங்களோட அருகாமையில் நான் இருக்கணும் கடைசி வரைக்கும், எனக்கு அதுதான் ஆசை, ஸோ இதுக்கு சம்மந்தான் அவங்கள பொண்ணை கட்டிக்கிறேன் நான் அப்படிங்கிறான். பட் அவங்க வந்து வேணான்னு சொல்ல மறுக்க பார்க்குறாங்க. இந்த சமயம் பார்த்து இவன் சம்மதம் சொன்னா இல்லையா, அதை மட்டும் கேட்டுட்டு அந்த பெண் ஓடி வந்து கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறான், ஐயோ சம்மதம் சொல்லிட்டாரு, அவன் நினச்சிக்கிறான் நம்மளை ரொம்ப விரும்பி நம்மளை ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்ட்டு. இப்போ வந்து கல்யாண ஏற்பாடுலாம் நடக்குது. இப்போ அங்கே நம்ம ஊரில் வந்து எப்படி போய் மணமக்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்களோ பேரண்ட்ஸ் கிட்ட, அதுபோல் அங்கே வந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கட்டி பிடிச்சி ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்கும்போது வந்து இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கிறாங்க, மாமியாரும் மருமகனும். அப்போது வந்து அவங்களுக்குள்ள அந்த உணர்ச்சிகள் ஏற்படுது, அவங்க அப்படியே தன்னுடைய அந்த உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. அந்த காட்சியில் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே எல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து வெளியே ஒரு நாள் அவங்க மார்க்கெட் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தனியாக போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஒரு அழகான பவுடர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு, இந்த பாருங்கள் உங்கள் அழகுக்கு வந்து இந்த பவுடர் யூஸ் பண்ணலாம் இன்னும் அழகாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. பட் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இதெல்லாம் தப்பு, என் பெண்ணுக்கு தெரிஞ்சால் அதை வந்து அவள் தப்பாக நினைப்பா, அதில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்களா எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவனும் வந்து அதை கொண்டு போய் தன்னுடைய வீட்டில் அப்படி ஒரு ஓரமாக வச்சிடறான். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய இந்த அம்மா பொண்ணு அந்த சித்தி அந்த பைத்தியம் மூணு பேர் பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பொண்ணு கேட்குற அம்மா கிட்ட, அம்மா நீ வந்து சின்ன வயசில் வந்து என்ன சேட்டெல்லாம் பண்ண, சித்தி நீ எப்படிலாம் விளையாடிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. நான் வந்து நானும் எங்கள் சித்தி வந்து ஒரு ஒரு காடு மாதிரி ஒரு பார்க் இருக்கும், அங்கே தான் போயிட்டு விளையாடுவேன், என்னோட ஃபேவரட் இடம் அது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து எங்கள் அம்மாவோட மேக்கப் திங்ஸ்லாம் கூட கொண்டு போயிட்டு என் தங்கச்சி வந்து மேக்கப் பண்ணி விட்டுட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இப்போ அந்த பெண் அங்கேலாம் சரி அங்கே போகலாமா பிக்னிக் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். அதுக்கு அவங்க வேணாங்கிறாங்க, அவனை லூஸ் பண்ணிட்டு அவன் போகலாம் அப்படிங்கிறா. டக்குனு அந்த ஹீரோ வர்றாரு, ஓகே ஓகே நம்ம போகலாம் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம ஸ்கூலில் பிள்ளைங்களே வந்து பிக்னிக் கூப்பிட்டு போகண்டிருக்கு, அப்படியே நம்மளும் சேர்ந்து போயிட்டா ரெண்டு வேலையும் ஒன்றா முடிஞ்சிடும், ஸோ நம்ம போகலாம், பிக்னிக் போயிட்டு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுங்கள் ரெடி பண்ணுங்கள் போகிறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்க போயிட்டு அவங்க சாப்பாடெலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ போய் ஹீரோன்ட்டு இதை பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம சின்ன பெண் இருக்காங்களே அவள் வந்து ஒரு அந்த பவுடர் டப்பாவை தூக்கிட்டு ஓடி வர்றா, வந்து கேட்குறா என்னங்க இந்த பவுடர் எனக்காக வாங்கினீங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க நல்லா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. டக்குனு இவர் என்ன சொல்ல வர்றாருனா இல்லை இல்லை அது அம்மாக்குன்னு சொல்ல வர்றாரு. டக்குனு அவள் என்னன்றா, ஐயா அம்மாக்கா வயசானவங்க போய் இந்த பவுடர்லாம் அடித்தா இந்த சமுதாயம் என்ன சொல்லணும், கேலி பண்ணாது அப்படின்ற மாதிரி நம்ம இன்சல்ட் பண்ணிட்டு பேசுகிறாள். டக்குன்னு அவன் என்னன்றான், அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை வந்து ரூமுக்குள்ளே கூட்டு போயிடுறான். இப்போ அவன் பிக்னிக் போகிறதுக்காக வந்து ஹீரோயினுக்காக வந்து புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருப்பான், ஒரு மாடர்ன் ட்ரெஸ் மாதிரி, அதை அவங்களுக்கு போட்டு சொல்லி கொடுத்துருக்கான். இப்போ அவங்க போட்டு வெளியே வர்றாங்க, அதை பார்த்து இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான், ரொம்ப அழகாக இருக்காங்க. இப்போ எல்லாம் அவளை பிக்னிக் போகிறாங்க. அந்த பிக்னிக்கில் வந்து நான் அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுறேன்னா அவன் பிள்ளைங்களாம் கூப்பிட்டு விளையாடி விளையாட்டுக்காக காமிச்சிட்டு இருக்கா. இப்போ இவன் வந்து அந்த ஹீரோயின் தனியாக போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அவன் ஹீரோ கையை பிடிக்கிறான், பிடிச்சி ஒரு இடத்துக்கு வாங்க உங்களுக்கு கூட்டு போய் காட்டுறேன்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறான். என்னென்னு பார்த்தா இவங்க சின்ன வயசில் விளையாடினாங்களே அந்த இடத்துல வந்து அதே போல் செட்டப் அந்த திங்ஸ் எல்லாம் வச்சு அதை அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கான். அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஹீரோயின், அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, தான் தனக்காக வந்து இவ்வளோ இவ்வளோ தூரம் பண்ணுறானே தான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறானேன்ட்டு அவங்க பார்த்து அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. இவனுக்கும் அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷம். இப்போ அப்படியே சுற்றி பார்த்தாலும் அவங்க ரொம்ப டயர்டாயிடுறாங்க. அங்கே ஒரு மரத்துக்கு போயிட்டு நம்ம ஹீரோட உட்காந்து வரை தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அங்கே வர்றாரு, இவங்க வந்து உட்காந்து தூங்கிட்டு இருக்க அழகாக பார்த்து ரசிக்கிறாரு. இப்போ அவரும் போயிட்டு அப்படியே பக்கத்தில் உட்காந்து அப்படியே அன்பாக வந்து அவங்க கையை பிடிக்கிறாரு, பிடிச்சி அவரும் வந்து அப்படி தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ ரெண்டு பேருமே அப்படி கையை பிடிச்சிட்டு தூங்கிடுறாங்க. இப்போ நம்ம இந்த பெண் இருக்கா இல்லையா அவங்க வந்து என்னடா இது அம்மாவையும் காணும் நம்ம கணவனையும் காணுமே அப்படின்னு தேடிட்டு வர்றா. வந்து இந்த காட்சியை பார்த்துட்றா அப்படியே ஷாக் ஆகிறாங்க, ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. உடனே இப்போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறா, அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்கிறா இது போல் நம்ம வந்து தண்ணி கொடுத்துனு போகலாம் நம்ம சிட்டிக்கு போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவன் என்னன்றான், அப்போ உங்கள் அம்மா அவங்க சித்தியாக எப்படி தனியாக இருப்பாங்களா அதெல்லாம் முடியாதுங்க மாதிரி சொல்கிறான். அவள் டென்ஷனாக வரா, எப்போ பாரு எங்கள் அம்மா நினைப்பதான உனக்கு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க உங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா உனக்கு என்ன நடந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி திட்டாக போகப்போறா. இப்போ நேராக அவங்க அம்மாகிட்ட போகிறாம்மா என்ன நடக்குது உனக்கும் எங்கள் வீட்டுக்காக இருக்கும், என்கிட்ட உண்மையை சொல், இந்த பவுடர் டப்பா வர நீ எடுத்து ஒழிக்க வச்சு உன்னுடைய இதில் பெட்டியில் வச்சிருக்கியே அன்னைக்கு கேட்டால் அவர் வந்து உனக்காக தான் வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது மட்டும் நான் பார்க்கில் வர பார்த்து நீங்கள் ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு உட்காந்து தூங்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன நடக்குது உங்களுக்குள்ளே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து கோபமாக கேட்டோன்னே அவங்க வந்து அப்போ தான் வெடிச்சு அழுகுறாங்க. இந்த பாரு நீ நினைக்கிறது உண்மை தான், ஆனால் வந்து நீ தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க, எங்களுக்குள்ளே தப்பான உறவுலாம் இல்லை, அவன் எம்எல்ஏ வந்து அன்பாக இருக்கான், எம்எல்ஏ வந்து அக்கறையாக இருக்கான், இந்த உலகத்துலேயே எம்எல்ஏ வந்து கருணப்பட்டு என்ன விரும்பின ஒரு ஜீவனும் அது அவன் தான் எவனை வந்து எம்எல்ஏ அக்கறையாக நடந்துக்கிட்டான், அதனால தான் அவனுக்கு பிடிக்கும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு மாதிரி அவன் கோவப்பட்டு கத்துறாங்க வெடிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து அந்த லூசு பெண் இருக்கா இல்லையா அவள் வந்து அந்த கையில் துப்பாக்கி எடுத்து விளையாட்டே வந்துட்டு இருக்கா, நான் அவங்கெல்லாம் சுட போகிறேன் அப்படிங்கிற. இப்போ வேக்கில் இருக்கிற நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நீ என்னை சுட்டுரு பரவாயில்ல என்னை சுடு, நான் வந்து இந்த குற்றணர்ச்சியோட இந்த உணர்ச்சி போராட்டத்தில் இந்த பூமி நல்லா வாழ முடியாது, நான் செத்தே போயிடறேன் சுடு அப்படின்னு சொல்கிறா. அந்த லூசு பெண்ணும் வந்து என்ன பண்ணுறேன் டக்குனு உணர்ச்சி போட்டு சுட்டுறா. இப்போ நம்ம ஹீரோ குண்டடிப்பட்டு அப்படியே கீழே சரிஞ்சு போயிறாங்க. இதை பார்த்து ஹீரோ ஓடி வந்து அப்படியே அவங்க தூக்கி பிடிக்கிறாரு, பிடிச்சி என்ன காரியம் பண்ணிட்டேன் அவனை எந்தளவுக்கு விரும்புகிறேன்னு தெரியல, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னா உடனே அவள் சொல்கிறா, இல்லை
எனக்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பட் இந்த சமுதாயம் வந்து அதை ஏற்றுக்காது, அதனால் வந்து நான் வேறு வழி இல்லை, அதனால தான் வந்து நான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு உன்னை உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவன் மடியிலே வந்து அப்படி உயிரை விட்டுறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே ரொம்பவே வந்து வெக்ஸ் ஆயிடுறாரு. அந்த அதிர்ச்சியால் தாங்கிக்கவே முடியல. ஆனால் அந்த பெண் இருக்குல்லையே, அதை எடுத்து என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் இல்லாத இந்த உலகத்தில் எனக்கும் வேலை இல்லை, நானும் இங்கே இங்கே இருக்க விரும்பல உங்களோட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து தன்னதானே சுட்டுக்கிட்டு அப்படி தற்கொலை பண்ணி இறந்து போகிறாரு. இதை பார்க்குற நம்ம சின்ன பொண்ணை என்ன பண்ணுறா, அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒன்றாவே குழி தோண்டி ஒரே குழியில் புதைச்சிட்டு அந்த பவுடர் டப்பாவை அந்த புக்கெல்லாம் வந்து போட்டு ஒன்றாவே புதைச்சி விட்டுறா. இப்போ அவளை வாய்ஸ் ஓவர்லாம் சொல்கிறாங்க, அதாவது நான் வந்து ஒரு வெகுளியாகவே இருந்துட்டேன், சின்ன பெண்ணாகவே இருந்துட்டேன், இவங்க வந்து தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு என்னையும் ஏமாற்றிருக்காங்க, இப்போ எனக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிமாதிரி சொல்லி முடிக்கிறேன். அதோட இந்த படம் முடியுதுங்க.